வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி ஃபுட் மேக்கர் யூடியூப் சேனலில் பார்க்க போவது நுங்கு வெட்டி சாப்பிட்றது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது மிக உயர்ந்த பனைமரத்தில் ஏறி நுங்கு வெட்டுவது எவ்வளவு கடினம் என்பதை நீங்களே பாருங்கள். மிக உயர்ந்த மரம் பனைமரம், அதில் ஏறி நுங்கை வெட்டி கீழே தள்ளி அதை ஒன்று சேர்த்து வெட்டி திங்கும் அழகு அழகு. ஆனாலும் இதில் மிக கடினமான ஒரு செயலாகும். இந்த கடினமான செயலாக இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கின்றோம். நீங்கள் பாருங்கள் பனைமரத்தில் ஏறும் அழகை. பனைமரத்தில் ஆலங்கன்று முளைத்துள்ளது, அதையும் பாருங்கள். மேலும் இந்த உயர்ந்த மரத்தில் ஏறும்பொழுது மிகவும் கடினமாக இருக்கிறது உடலுக்கு. ஆனாலும் உங்களுக்காக வீடியோ போட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பனைமரத்தில் ஏறி நுங்கை வெட்டி சாப்பிடும் காட்சியை உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். இதை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நுங்கை எப்படி வெட்டுறாங்க, நுங்கை எப்படி சாப்பிட்றாங்க, அதை பற்றி பாருங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ நுங்கு வெட்டிட்டு கீழே வந்தாச்சு. நுங்கு வெட்டி சாப்பிட போகிறோம். பாருங்கள் நிறைய நுங்கு எடுங்க. பார்த்து கையை வெட்டிக்காதீங்க, கரெக்டாக வெட்டிங்க. பாருங்கள் நுங்கு வெட்டியாச்சு, உள்ளே அழகாக. நுங்கு ரொம்ப எலசாக ஸ்மூத்தாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றது மட்டும் என்ன எடுக்கு பாருங்கள். நுங்கு இப்படி தான் வெட்டணும். நுங்கு வெட்டி அழகாக கையால் கையாலே சாப்பிட்லாம். இது வித்தியாசமாக தண்ணி சீருது. ஓகே வந்துச்சான், சாப்பிட்லாமா? நுங்கு சாப்பிட்ற ஸ்டைலை பாருங்கள், இப்படி தான். இது நுங்கு வெட்டி தனித்தனியாகவும் எடுக்கலாம், அப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி வந்து நான் சாப்பிட்றது. ஓகே நண்பர்களே, அப்போ நுங்கு சாப்பிட போகிறோம். பாருங்கள் நுங்கு மரத்துலேருந்து வெட்டிட்டு வந்து கீழே வச்சு வெட்டி சாப்பிடுவோம். உறிஞ்சிட சத்தம் கேட்குது. அந்த தண்ணியை உறிஞ்சினாதான் நம்ம சிந்தாம உள்ளே போவோம் வாய்ப்புல. டேஸ்டாக இருக்கா உங்களுக்கு? செம்ம டேஸ்ட். இலசாக இருக்குல்ல நுங்கு, நுங்கு முத்தினா தான் டேஸ்ட் மாறும். இலசாக இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. ஒன்று சாப்பிட்டாச்சு, அடுத்தது நுங்குனுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம உடம்புல வேர்க்கரு வந்துச்சுன்னா அதில் அந்த நுங்குனுடைய தோலை வந்து அழகாக எடுத்து நசுக்கி கையால் தடவுவாங்க, முகத்துலலாம் தடைப்பாங்க. அப்போ தான் வேர்க்கரு வராது, ரொம்ப கூலிங்காக இருக்கும் அப்படின்னு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். விற்கும், அதாவது நம்ம சைக்கிளில் கூட விற்பாங்க. சாலை உரத்தில் போட்டுக்கிட்டு வெட்டி கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பர்கள், இன்றைக்கி வந்து நம்ம நுங்கு வெட்டி எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தோம். மீண்டும் இதே போன்ற அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் வீட்டிலிருந்து விடைபெறுவது கண்டிப்பாக சொல்லும்போது நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிக்கணும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காண்டிபன் சிலம்பூர். நன்றி, வணக்கம்.